வச்சுக்கலாம், நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்மள பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஓடுற முக்கியமான 5 விஷயங்கள் கண்டிப்பா பயங்கரமா ஹர்ட் ஆகும். அவங்க பிளாக் பண்ண அந்த விஷயத்த மறக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், சில மாசங்கள் ஆகலாம். அத நம்மளால மறக்க முடியாமலே கூட மனசுலயே இருக்கலாம். பிளாக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாது, பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருப்போம், பயங்கர ஒரிட்டு, பயங்கர டிப்ரெஷனா இருப்போம். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏன் பிளாக் பண்ணாங்கன்னு அவ்வளவு டென்ஷனா இருப்போம், ஓவர் திங்கிங் பண்ணுவோம். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேல நமக்கே நம்பிக்கை போயிடும், நம்ம அவ்வளவு கேவலமா போயிட்டோமா அப்படின்னு தோணும். அவங்க திரும்ப அன்பிளாக் பண்ணா பரவாயில்ல தோணும், எப்படியாச்சும் உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னு தோணும், எப்படியாச்சும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட டென்ஷனும் தயவு செஞ்சு அன்பிளாக் பண்ணு, நீ எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லணும்னு தோணும். அப்படி நீங்க நிறைய தடவை ப்ளீஸ் பண்ணதுக்கு அப்புறம், டென்ஷனுக்கு அப்புறம் அவங்க அன்பிளாக் பண்ணிட்டாலும் அந்த பழைய உண்மையான அன்பு, பழைய பாசம், பழைய ரிலேஷன்ஷிப், பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய மாதிரி பழகுன அந்த பழக்கம் எல்லாமே அப்படியே திரும்ப கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு உங்களோட மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நேசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிங்க, அப்பதான் அடுத்த உங்களோட மதிப்பாங்க. நான் சொல்றதை சொல்லிட்டேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு நினைச்சீங்கன்னா இது உங்களை மறந்துடாதீங்க. நம்பர் 5, யாரெல்லாம் டக்கு டக்குன்னு அழுதுறாங்களோ அவங்க மனசளவுல லோன்லியா இருக்காங்க அர்த்தமா.